இப்படி எல்லா இடத்துலையும் பேசணுங்க, அரசியல் பேசணும், அப்ப மட்டும்தான் உங்களுடைய கருத்துக்கள் மக்களை போய் சேரும். அதை விட்டுட்டு எங்களுடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இவங்க வந்து ட்விட்டரில் கொம்பு சுற்றி நிற்பாங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்து நிற்போம்னா ஏங்க இத்தனை நிர்வாகிகள் போஸ்ட் போட்டு வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் கழிச்சிட்டு போயிருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2014 பாராளுமன்ற தேர்தல், அதில் வந்து இந்த அவுட் சைடு ஏஜென்சி அவங்கள வச்சு தேர்தல் வியூகம் அமைப்பது அப்படின்னத முத முறையாக பெரிய அளவில் நடைமுறைப்படுத்தினது பாரதிய ஜனதா கட்சி. போகிற போக்க பார்த்தா இந்த தினசரி அரசியல் நடத்துறதுக்கு ஏதாவது ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்களேன், அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க போல இருக்கு. அரசியல் செய்யறத மறந்துட்டாங்களா, இல்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லையா, இல்லை வந்து அரசியல் செய்ய தெரியலையா, இதுதான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்கு. நண்பர்கள் கேட்கலாம், என்ன சார் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்களா, அவங்க வந்து இந்த மட்டமான அரசியல் பண்ணுறதுலலாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது, நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் மட்டுமே அவங்க வந்து 24 மணி நேரமும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா சரிங்க பாடுபடட்டும், யாரும் வாணான்னு சொல்லலை. ஆனால் அரசியல் கட்சி துவங்குவது எதற்காக, யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க, நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணுன்றதுக்காகத்தான் நாங்கள் கட்சியே ஆரம்பித்தோம் அப்படின்வாங்க. கரெக்ட், ஒத்துக்கிறோம். அந்த நல்லது செய்யணும்னா இந்த பதவியில் வந்து உட்காரணும் இல்லை, இங்கே உட்கார்ந்தா தானே நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய முடியும். ஆனால் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதை பற்றியோ இல்லை வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பதவியை தக்க வச்சுக்கிறத பற்றியோ அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், அக்கறை காட்ட மாட்டோம், மக்கள் தான் அந்த கவலையை படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் யூடியூப்பில் தான் பேசிகிட்டு இருக்கணும், அது கட்சி நடத்தி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அரசியல் கட்சின்னா அரசியல் பண்ணணுங்க, அதுக்காகத்தாங்க அரசியல் கட்சியே இருக்குது. நான் வந்து தாழ்ந்த அரசியல் பண்ண சொல்லலை. இப்போது அரசியல் பாலிட்டிக்ஸ் அப்படின்றதுக்கு வந்து அரிஸ்டாட்டில் காலத்திலேருந்து அதுக்கு முற்பட்ட காலத்திலேருந்து ஏகப்பட்ட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பாலிட்டிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் மேனேஜிங் பீப்புள், அவ்வளோதாங்க. ஃபேமிலி பாலிட்டிக்ஸ்னா ஃபேமிலியில் இருக்க மக்களை மேனேஜ் பண்ணுறது, ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ்னா ஆஃபீஸில் இருக்கவங்கள மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி கட்சி அரசியல் அப்படின்னும்போது ஒட்டு மொத்தமாக நாட்டில் இருக்க வாக்காளர்களை மேனேஜ் பண்ணுறது. முடிஞ்சு போச்சு, இது பண்ண தெரியலைன்னா அப்புறம் வந்து நான் அரசியல் கட்சின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை, ஒரு என்ஜிஓன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலாம், அதுதான் உண்மை. என்ன கேட்டால் பாஜக கொஞ்ச நாளைக்கு அவங்க கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் அவங்களெல்லாம் தப்பு இல்லை, திமுகவில் வந்து இன்டர்ன்ஷிப் அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்க திமுக பிராண்ட் அரசியலா, அப்படி இல்லைங்க. எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுகளை எப்படி எதிர்கொள்கிறது, மக்கள்கிட்டேருந்து வரக்கூடிய கோரிக்கைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் இதையெல்லாம் எப்படி திறமையாக சமாளிக்கிறது, இதெல்லாம் வந்து அரசியல். நீங்கள் வந்து அவங்கள பார்த்து எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும்னு சொல்லலை, மக்களை சமாளிப்பது எப்படி அந்த ஆர்ட், அந்த வித்தையை கற்றுக்கிறதுக்கு திமுகவில் இன்டர்ன்ஷிப் போனால் கூட தப்பே கிடையாது. எத்தனையோ மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, அண்ணா அவர்கள் காலத்திலேருந்து இவங்க அரசியல் பண்ணின்னு இருக்கிறாங்க, எத்தனை விஷயங்களை சமாளிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சமாளிக்க கற்றுக்கணும். ஒன்று வாடாங்க, இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது, அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டார் மக்களுக்கு இந்த கரண்ட் பிரச்சனை வரும்போது அப்படின்னு, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களே. அவர் சொன்ன விளக்கத்தில் அந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா அப்படின்றத பற்றி ஒன்றுமே இல்லை, ஆனால் அவர் சொன்னது தப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார்ல, இதையெல்லாம் கற்றுக்கணுங்க. இதை கற்றுக்கலைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, மறுபடியும் அரசியல் அரிச்சு ஒடியிலேருந்து ஆரம்பிக்கணும் அவங்க. இப்போது இந்த புராண படங்கள்லாம் வந்து இந்த அசரீரின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, வானத்துலேருந்து குரல் கொடுக்குங்க, அது எப்போவுமே வந்து நடந்த உண்மைகளையும் நடக்க போகிற உண்மைகளை மட்டும்தான் சொல்லும். நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள், அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அசரீரி மாதிரி தான் ஆயிட்டார், எங்கே இருக்காருலாம் தெரியல, ஆனால் ட்விட்டரில் மட்டும் ட்வீட்டாக போட்டுனுக்கிறார், ஏகப்பட்ட கருத்து சொல்லிட்டு இருக்காரு அவர். ஏன்னா நம்மளெல்லாம் கருத்து கந்த சாமி நக்கல் பண்ணுறீங்க, ம் விடுங்க. இப்போ சமீபத்தில் அவர் கையில் கிடைத்திருக்கும் பொம்மை எது அப்படின்னா ஒரு ஏரோப்ளேன் பொம்மை, ஆமாங்க, இந்த ரஃபேல் விமானம் அப்படின்றத மறுபடியும் பிடிச்சிங்கனார் அவர். அதுக்கு முன்னாடி இந்த ரஃபேல் விமான விஷயத்தை பற்றி ஒரு சின்ன நினைவூட்டல், 2019 தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்த ரஃபேல் விமான ஊழல் அப்படின்றது பெருசாக பேசப்பட்டது, எதிர்கட்சிகள் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் ஏராளமான புகார் கொடுத்தாங்க, கோர்ட்டுக்கும் போச்சு இந்த விஷயம். உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதில் எந்த முறைகேடுகளும் நடக்கவில்லை அப்படின்ட்டு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் வேற போச்சு, இது நடுவில் சில தஸ்தாவேஜுகள் அரசாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட லீக் ஆச்சுங்க. இப்போது எனக்கே வந்து ஒரு தகவல் வருது, ஒரு A4 ஷீட்டில் ஒரு விஷயம் இருக்குது, அது வருது அப்படின்னு சொன்னால்
ஊடக தர்மம்னா என்னங்க? ஊடக தர்மத்தை விடுங்க, மனசாட்சி இருக்கவனா இருந்தா அந்த முழு பேப்பரையும் நான் காமிக்கணும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுல முக்கா பேப்பரை மட்டும் காமிச்சிட்டு கால்வாசியை மறைச்சேன்னா அப்ப நான் தப்பு பண்றேன்னு தெரியுது இல்லையா? ஆனா இந்த ரஃபேல் ஒப்பந்தம் விஷயத்துல லீக் ஆன தஸ்தாவேஜுகளில் இந்த மாதிரியான முக்கா பேப்பர் ரிலீஸ் பண்ணதெல்லாம் கூட நிறைய இருந்திருக்கு. ஆனாலும் ரிவ்யூ பெட்டிஷன் போன பிறகும் வந்து உச்ச நீதிமன்றம் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முக்கியமான மூணு பேர் வந்து யஷ்வந்த் சின்ஹா, அருண் ஷோரி, பிரசாந்த் பூஷன். பிரசாந்த் பூஷன் அவர்களை பற்றி தெரியும், எப்போவுமே மோடி அரசாங்கத்துக்கு எதிர்க்க தான் எல்லாமே பேசிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த யஷ்வந்த் சின்ஹா அண்ட் அருண் ஷோரி இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க இல்லையா, இவங்க பாஜக அமைச்சரவையில் மந்திரிகளாக இருந்தவர்கள், கேபினெட் மந்திரிகளாக இருந்தவர்கள், விளங்கிரும் சொந்த கட்சிக்காரங்களையே வந்து ஆட்சியை எதிர்த்து கேஸ் போடுறாங்க. இதுதான் இன்றைக்கி பாஜகவோட நிலைமை. எதனால் இதெல்லாம் அப்படின்றத யோசிச்சு பார்த்தாங்களாம், தெரியல என்ன பண்ணிட்டுருக்காங்க அவங்க அப்படின்னு. இப்போது ராகுல் காந்தி அவர்கள் இந்த ரஃபேல் பொம்மையை கையில் மறுபடியும் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, ஃப்ரான்ஸில் வந்து அந்த அரசாங்கம் இந்த விமான ஒப்பந்தத்தை விசாரிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே இவர் கிளம்பிட்டார். ஆ பார்த்தீங்களா, விசாரணை ஆரம்பிச்சு 24 மணி நேரம் ஆச்சு, என்ன பண்ணீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, அவரையே திருப்பி கேளுங்க, என் பதிலே வராது. ஏன்னா அவருக்கு வந்து கேள்வி கேட்கறது எவ்வளோ சுலபம் தெரியுமா, பதில் சொல்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்றதுல வந்து அவருக்கு ரொம்பவே நம்பிக்கை அதிகம். இப்போ எந்த ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அதன் மேலே விசாரணை நடத்துவது அப்படின்றது ஒரு சாதாரண நடவடிக்கை, இதில் ஒரு பெரிய இதுவே கிடையாது. அப்போ விசாரணை ஆரம்பித்த உடனே வந்து அப்போ ஊழல் நிறுவனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? அப்போ வந்து மோடி அரசாங்கம் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இல்லைனா ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டு வாங்க நீங்கள் பிஎம்ஆ உட்காந்து கொடுத்துட்டு போனேன்னு நினைக்கிறாரா? விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க, இது தொடர்ந்து நடைபெற வேண்டும், அதுக்கப்புறம் விசாரணை முடிவில் வந்து தவறுகள் நடந்திருக்கிறதா அப்படின்ற முடிவுக்கு அவங்க வரணும். தவறு நடந்திருந்தால் இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் அந்த லிஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் யார் யார் மேலெல்லாம் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை காமிக்கணும். அதுக்கப்புறமா தாங்க நடவடிக்கைன்றதே ஆரம்பிக்க முடியும். ஆனால் விசாரணையை ஆரம்பித்த உடனே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது விசாரணை ஆரம்பிச்சிட்டாலே வந்து குற்றம் நடந்தது அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் டெக்னிக்கலி அண்ட் லீகலி அவுட் ஆன் பெயில். நேஷனல் ஹெரால்டு கேஸில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷனோட ஆரம்பம் இல்லை. நேஷனல் ஹெரால்டு கேஸ் அப்படின்றது கோர்ட்டில் வழக்கு நடந்துருக்கு. அப்போ அவர் பெயில் வாங்கிட்டு வெளில வந்திருக்காரு. அப்போ இதுக்கு பொறுப்பேற்று, ஏன்னா அவர் சொன்ன லாஜிக் தானே, விசாரணை ஆரம்பிச்சிட்டாலே என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாருல, அப்போ நீங்கள் பெயிலில் வந்திருக்கீங்களே நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு இவங்க பாஜக திருப்பி கேட்கணுமா வேணாமா? கேட்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவாங்க. இதே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எத்தனை பேர் மேலே வந்து கோர்ட்டில் வழக்குகள் நடந்துட்டுருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்க அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பாங்களா முடிவு வர வரைக்கும் அப்படின்னு பாஜகவில் கேட்கணும்ல? கேட்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவாங்க. இப்படி நல்லவங்களாகவே இருந்தால் அப்புறம் எப்படி ஓட்டு வரும்? இன்னைக்கு ஊடகங்களில் பெருசாக பேசப்படுவது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு தானே தவிர அதுக்கு எஃபெக்டிவாக பாஜகலேருந்து எத்தனை பேர் கவுண்டர் கொடுக்குறாங்க? அதிசயமாக ஒரே ஒரு பாஜக தலைவர் பேசியிருக்காரு, இந்த மாதிரி பல வருஷங்கள் இந்த ரஃபேல் விமானத்துக்கான ஒரு தேவை இருந்தப்பவும் அதை வாங்காமல் டிலே பண்ணாங்கல்ல காங்கிரஸ், என்ன காரணம்? நீங்கள் எதிர்பார்த்த கமிஷன் வரலன்றதுனாலயா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போது பிரெஞ்சு அரசாங்கம் வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்ட உடனே இங்கே என்ன பண்ணியிருக்கணும் பாஜக தரப்பில்? நாங்கள் இந்த விசாரணையை வரவேற்கிறோம், இந்தியா அதற்கு முழு ஒத்துழைப்பை அளிக்கும், என்ன விதமான டாக்குமெண்ட் வேணும்னாலும் கேளுங்க நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் இங்கே வந்து கூட விசாரணை பண்ணலாம் சொல்லிட்டு கூட ஒரு பிட்டை போட்டிருக்கணும். இந்த விமான ஒப்பந்தம் அப்படின்றது பல வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஆரம்பித்தாங்க பாருங்கள், அப்போலேருந்து ஆரம்பிங்க. ஏன் இத்தனை வருஷமாக அதை வாங்காமல் இருந்தாங்க? அவங்க தான் லோயஸ்ட் கொட்டேஷன் கொடுத்தப்பவும் ஏன் டிலே ஆச்சு? இப்போ அந்த ஒருத்தர் பாஜக தலைவர் சொன்னார்ல, கமிஷன் கிடைக்காததுனால வாங்கலையா அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் யாராவது கமிஷன் கேட்டாங்களா, இடைத்தரகர்கள் இருந்தாங்களா, அதனால தான் இது டிலே ஆச்சா? இந்த விவகாரங்களையும் நீங்கள் ஆராய வேண்டும். இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா ராகுல் காந்தி பேசினதெல்லாம் ஈடுபடாமல் போயிருக்கோம்ல, என்னங்க இது? அது மட்டும் இல்லை, இவங்க வந்து எல்லாம் ஒதுக்கிட்டாங்க போல இருக்கு. ரஃபேல்னா இவர் பேசுவார், வெங்காயம்னா அவர் பேசுவார், பெட்ரோல்னா இவர் பேசுவார், எல்லாரும் பேசணும், எல்லா இடத்துலையும் பேசணும், அதுதான் அரசியல். இது கூட தெரியலன்னா என்ன பண்ணுறது?
கல்யாணத்துக்கு போகிறாங்க, கல்யாணத்துக்கு வந்து தலைமை தாங்க கூப்பிட்டுருக்காங்க, இல்லை ஜஸ்ட் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் போகிறீங்க அங்கே போய் பேசுங்க. நான் சார் கல்யாணத்துலலாம் இதை பேச முடியுமா? கரெக்ட், கல்யாணத்துலாம் இதை பேசக்கூடாது, இதை சொல்லி தான் பேச ஆரம்பிக்கணும். கல்யாணத்தில் இதெல்லாம் பேசலாமான்னு நீங்கள் கேட்கலாம், கரெக்டு, கல்யாணத்தில் இது பேசக்கூடாது தான். ஆனால் கல்யாணத்துக்கு நாமெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்? இந்த கணவன் மனைவி தம்பதியர் சந்தோஷமாக நீடூடி வாழணும், அதுக்கு வாழ்த்து தெரிவிக்க தானே வந்திருக்கோம். நாடு பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் வீடு பாதுகாப்பாக இருக்கும், வீடு பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த தம்பதியினர் பாதுகாப்பாக இருப்பாங்க. அதனால தான் நான் இதை பேச வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு பிட்டை போட்டு ஆரம்பிக்கணுமா வேணாமா? இப்படி எல்லா இடத்துலையும் பேசணுங்க, அரசியல் பேசணும், அப்போ மட்டும்தான் உங்களுடைய கருத்துக்கள் மக்களை போய் சேரும். அதை விட்டுட்டு எங்களுடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இவங்க வந்து ட்விட்டரில் கொம்பு சுற்றின்னு இருப்பாங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம்னா, ஏங்க இத்தனை நிர்வாகிகள் போஸ்ட் போட்டு வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் கழிச்சிட்டு போயிருங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து உடனே இந்த விசாரணை வேணும் அந்த விசாரணை வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? உச்ச நீதிமன்றம் ரிவ்யூ பெட்டிஷன் போயும் தவறு நடக்கவில்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு விஷயத்துல முடிவெடுத்த பிறகு வேற யாரோ சிலர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ் இட் நாட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்? அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது பொய்யின் அர்த்தமா நீங்கள் வந்து விசாரணை வேணும்னு கேட்கறதுனால? அப்போ நீங்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். இப்படி ஒரு பிட்டை போட்டிருக்கணுமா வேணாமா? ராகுல் காந்தி எதிர்த்து பாஜக தலைவர்கள் ஒத்தரும் வாயை துறகலை. நீங்கள் நீதிமன்றத்தை மட்டும் அவமதிக்கலை, இந்த ரஃபேல் குற்றச்சாட்டில் எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கினு மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. 2019 14 விட அதிகமான சீட்டுகளோட தனி மெஜாரிட்டியோட பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிறாங்க. மக்கள் மன்றத்தை அவமதிக்கிறார் ராகுல் காந்தி. பேசியிருக்கணுமா வேணாமா? பேச மாட்டாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப நல்லவங்க. இப்படிலாம் இருந்தா எப்படிங்க கட்சி நடத்துறது? இப்போ இந்த ரஃபேல் ஊழல் எடுத்துக்கங்க, அதுல சில தஸ்தாவேஜுகள் லீக் ஆச்சுன்னு சொன்னேன். எப்படி வந்து கவர்மெண்ட் பேப்பர்ஸ் வெளில போயிருக்கும்? இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, தினமும் அட்லீஸ்ட் 1-1.5 நாளாவது நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம், ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் ரெகுலராக வந்துட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு ஆட்சியும் மாறும்போது முந்தைய ஆட்சிக்கு ரொம்பவே விசுவாசமானவர்களாக சில பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு புது ஆட்சி நினைப்பாங்க. அதனால் அவங்களெல்லாம் வந்து சென்சிட்டிவ் போஸ்ட்லேருந்து எடுத்துட்டு இதர் நியூட்ரல் பர்சன்ஸையோ இல்லை இவங்களுக்கு ஆதரவானங்களையோ கொண்டு வருது அப்படின்றது ரொம்ப நாளாக வந்து நடைமுறையில் இருக்க ஒரு விஷயம். இதை வந்து பாஜகவுக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து காங்கிரஸ் அனுதாபிகள் நிறைய வந்து அதிகாரிகளாக இருக்காங்க, அவங்களெல்லாம் மாற்றணும் அப்படின்னு. இப்போ அந்த ரஃபேல் விஷயத்தில் வெளியான பேப்பர்னால வந்து ஊழல் நடந்துடுச்சுலாம் நிரூபணம் ஆகலை, அது இல்லைன்றது தான் நிரூபணமாயிருக்கு. ஆனாலும் அந்த பேப்பர்கள் வெளில வரத்துக்கு என்ன காரணம், இதை யோசிக்க வேணாமா பாஜகவில்? அதெல்லாம் விட்டுட்டு, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்னா, இங்கே என்ன தான் கரடியாக கத்தினாலும் காமன் மேன் அவங்க கிட்ட கடைசியாக என்ன போய் சேருது? ட்விட்டரில் அவங்களுடைய ஆதரவாளர்களும் அனுதாபிகளும் வந்து இதுதான் நடந்த உண்மை, இதுதான் வந்து ஃபேக்ட்டு அப்படின்லாம் கோஷம் போட்டுருக்கிறது அந்த ஓட்டு போடுற மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குதா? இன்னைக்கு இந்தியாவில் ஓட்டு போடுற மக்கள் தொகையில் என்ன ஒரு 1%, 2% ட்விட்டரில் இருப்பாங்களா? மீதி மக்களை உங்களோட கருத்து சென்றடையணும் அப்படின்னா, இந்த மாதிரி கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் மந்திரிகளும் பொது மேடைகளில் பேசணும், மக்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். அது இருக்க மாதிரியே தெரியல. நான் ஒரு வட்டச்செயலாளருடைய வீட்டில் தான் பல வருஷங்கள் வாடகைக்கு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு 4-5 கட்சிக்காரங்க அந்த வட்டச்செயலாளரை பார்க்க வந்துட்டே இருப்பாங்க. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்கும், அதில் வந்து உள்ளூர் நிர்வாகிகள் ஒரு 10-20 பேர் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் தவறாமல் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேராது இருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் மீட்டிங் மாதிரியே நடக்கும், அதில் வட்ட செயலாளர் பேசுவார், மற்ற நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க. இது தேர்தல் சமயத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேயே நடக்கிற விஷயம். அது நான் பல வருஷங்களாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் அந்த கட்சி அமைப்பு அப்படின்றது ஒரு உத்வேகத்தோடு இருக்குங்க. இல்லைன்னா தேர்தல் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, போர் வரும்போது ஆயுதத்தை பட்டத்தீட்டுற மாதிரி வேலையாகாது அது. அதுலேயும் பாஜகவில் பெரும்பாலும் எஸ்பெஷலி தமிழகத்தில் நான் சொல்கிறது, இவங்க வந்து கட்சி கூட்டம் அப்படின்றாங்க. கட்சி கூட்டம் எங்கே நடக்குது?
கேட்டா ஏதோ ஒரு கல்யாண சத்திரத்துல இல்ல ஒரு ஏசி ஆடிட்டோரியத்துல இந்த மாதிரிதான் நடக்குது. ஏங்க இதுக்கு பேரா கட்சி கூட்டம்? அதுல அந்த நிர்வாகிகள் எல்லா வட்டத்துக்கும் நாங்க வந்து நிர்வாகிகள் போட்டுருவோம் அப்படின்னு அவங்க எப்படி பப்ளிக்கோட இன்டராக்ஷன்றீங்க? வாட்ஸ்அப் குரூப், இத்தனை மணிக்கு நாங்க ஜூம் மீட்டிங் போடுறோம் வாங்க. அதுலயும் வந்து அந்த குரூப்ல யாரை சேர்க்கிறாங்கன்றது சேர்க்கிறவங்களுக்கும் தெரியாது, சேர்ந்தவங்களுக்கும் தெரியாது போல இருக்கு. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நேருக்கு நேரு சந்தித்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் கட்சி அமைப்பு பலமாக இருக்கும். ராகுல் காந்தி அவர்கள் வந்து ட்விட்டரில் ஒரு சர்வே போட்டிருக்காரு இந்த ஊழல் விஷயத்தில் அப்படின்னு இருக்காங்க. பேசாமல் அதில் ஒரு எலெக்ஷன் வச்சு நான் தான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கூட அவர் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தருடைய ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களில் குறைந்தபட்சம் ஒரு 80% வந்து அவருடைய ஆதரவாளர்களாக அவருடைய அனுதாபிகளாக தாங்க இருப்பாங்க. மீதி ஒரு 20% எதுக்குன்னா அவர் போடுறதுக்கெல்லாம் ஒரு கமெண்ட் போட்டு அவர் எதிர்க்கிறதுக்காகவே இருப்பாங்க, அதுக்காக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ இவர் சர்வே போட்டார்னா இவருடைய ஆதரவாளர்கள் 80% பேர் இவருக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்போ நாங்கள் பார்த்தீங்களா ட்விட்டர் சர்வேல வந்து இது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதை தான் நான் சொன்னேன், ட்விட்டர்லேயே ஒரு எலெக்ஷன் வச்சு எனக்கு தான் மக்கள் ஆதரவுன்னு கூட அவர் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒன்றுங்க, நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம், எஃபெக்டிவாக கவுண்டர் கொடுக்க மாட்டோம், ஆன்லைன்லேயும் டிஜிட்டல்லையும் மட்டுமே நாங்கள் கட்சியை வளர்ப்போம், எங்களை ஓங்கி அரைஞ்சால் கூட ரொம்ப நல்லவங்க வாங்கின்னு போயிடுவோம். இப்படியே பாஜக இருந்தாங்கன்னா ட்விட்டர் எலெக்ஷனில் மட்டும் இல்லை 2024 வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் கூட ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிச்சு பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இதை பாஜக உணர்வாங்களான்னு தெரியல. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.